हेलो व्यूवर्स, वेलकम टू मोम्स फुट मैजिक प्रोग्राम। इनकी नम्ब चैनल नम्ब सिंपलान ईसियान नम्ब इडली पात्र एप्ली पाकपो इम्क टाइम सो नम्बर एं विधान प्रिप्रेशन नम्ब ईसिया वीटल इंस्टेंट वे नम्बर कोलकटे एप्ली पाकपो। இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கொஞ்சம் வேறுபட்ட கொழுக்கட்டை ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் இங்கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான பூரணம் செஞ்சிடலாம். இப்போது கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய்யை விட்டு தேங்காய் வந்து நான் துருவலைங்க, ஒன்றுக்கு பாதியாக அரைச்சிட்டேன் மிக்சியில். ஸோ இது வந்து எனக்கு ஈஸியாக இருந்ததுனால நான் இப்படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து துருவுனா பிடிக்கும்னா நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய தேங்காயில் பாதி பகுதியை போட்டிருக்கேன். இது நீங்கள் வந்து செஞ்சு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு. அதே அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன் நான். வெல்லத்தையும் தேங்காயும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரையணுங்க, கரையிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுப்பு நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெல்லம் போட்டிருக்கோம் இல்லையா கீழே அடி பிடிச்சிடும். வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு பாருங்கள், தேங்காயோட நல்லா சேர்ந்துடுச்சு. இப்போது பூரணம் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து நல்லா சிம்லேயே நம்ம வந்து வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இப்போது ஒரே ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. அவ்வளோதாங்க, பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பவுலுக்கு நான் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இவ்வளோதாங்க, பூரணம் ரெடி ஆனோன்னு நம்மளுக்கு ஈஸியான கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. இப்போது நான் வந்து நார்மலாக நம்ம இட்லி தோசை மாவு அரைப்போம் இல்லையா, அந்த மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னா, மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும், தனியாக இருக்கக்கூடாது. நம்ம இப்போது வந்து இட்லி பாத்திரம், நார்மல் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சோன்னு நெய்யை விட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கீழே ஒட்டாமல் வரும் கொழுக்கட்டை. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சோண்டு மாவு லைட்டாக கீழே வச்சுட்டு நடுவில் பூர்ணத்தை வச்சுட்டு மேலே கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி லைட்டாக மாவு விட்டுக்கோங்க, க்ளோஸ் பண்ணிடுற மாதிரி கொழுக்கட்டையை. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபில்லிங்கும் நம்ம பண்ணிடலாம். கொஞ்சோண்டு மாவு, நடுவில் கொஞ்சம் பூரணம், மேலே கொஞ்சோண்டு மாவு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணிக்கோங்க. லைட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் மேலே கவர் ஆகிற மாதிரி. இதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு தட்டில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி சும்மா நம்ம வந்து லெவல் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக மாவு உப்பி வந்தாலே நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. இப்போ ஒன்று ஒன்றா நான் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம மூடியை க்ளோஸ் பண்ணி நம்ம இட்லி வேக வைப்போம் இல்லையா மீடியம் ஃப்ளேமில், கீழே தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து வேக வைக்கணும். வாவ், இப்போ ஓப்பன் பண்ண நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் இப்போ இறக்கி வச்சிடுறேன். நான் இப்போ உங்களுக்கு சூப்பரான ஈஸியான கொழுக்கட்டை மாவு அரைக்காமையே இட்லி மாவு வச்சு இட்லி கொழுக்கட்டை செஞ்சாச்சு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சூப்பராக வரும். கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். பாருங்க, ஆறிடுச்சு, நான் ஒன்று ஒன்றா எடுத்துட்டேன். கீழே ஒட்டாமல் சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரொம்ப பிஸியாக இருந்தோம், நம்மளால் அரிசி ஊற வைக்க முடியல, காய வச்சு அரைக்க முடியலன்னா நம்ம வீட்லேயே இட்லி மாவு வச்சு சூப்பரான கொழுக்கட்டை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு என்னை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இட்லி கொழுக்கட்டை எப்படி சாஃப்ட் ஃப்ளஃபியாக சூப்பராக எந்த விதம் ப்ராப்ளமும் இல்லாமல் மோல்டு இல்லாமல் நம்ம வந்து நார்மலாக இட்லி மாவு வச்சு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அடுத்தது ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் மாம்ஸ் ஃபுட் மேஜிக் ப்ரோக்ராம். மம்மி செஞ்ச ரெசிபியை பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.